நாங்கள் சாய் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்ரீ மாமரியம்மன் ஆலயம், குவாந்தான்லேயே மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். இன்றைக்கி தான் இங்கே தான் நம்ம வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாட போகிறோம். அதுக்கு முன்னாடி பொங்கல்னால் என்ன? பொங்கல் ஒரு தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க, அதை உழவர் திருநாளும் சொல்லலாம், இங்கிலீஷில் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், ஃபார்மர் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்கிறாங்க. இது எங்கேருந்து ஆரம்பித்தது? முன்னொரு காலத்தில் நம்மளோட முதன்மை தொழில்னா விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் மக்கள் இந்த பொங்கலை கொண்டாடினாங்க. அதாவது இயற்கையும் மற்ற உயிர்களும் இந்த விவசாயத்துக்கு எவ்வளோ எவ்வளோ உதவி செய்தோ அதுக்கு வந்து நன்றி செலுத்துகிற வகையில் தான் இந்த பொங்கல் திருநாளாக இருந்துச்சு. இயற்கையான சூரியன், விலங்குகளான மாடு, இவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்கிற விதத்தில் தான் இந்த பொங்கல் இருந்துச்சு. இந்த பொங்கல் வந்து நாலு நாள் கொண்டாடுவாங்க. முத நான் சொன்ன மாதிரியே முத நாள் அந்த மார்கழி, கடைசி நாள் வந்து போகி, அடுத்தது பொங்கல். தை முதல் நாள் பிறந்தது தை பொங்கலாக கொண்டாடுறாங்க. இரண்டாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல், மூணாவது நாள் காணும் பொங்கல். சில பேர் இதை கன்னி பொங்கல்னு சொல்கிறாங்களே அதுதான் வந்து காணும் பொங்கல்னு உண்மையான பொருள்படும். இதே பொங்கலை வந்து வடநாட்டில் ஆந்திராவில் சங்கராந்தி என்ற பேரில் கொண்டாடுறாங்க. வெவ்வேறு மொழிகள் கொண்ட பல நாடுகள்லையும் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க. முக்கியமாக தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே எல்லாரும் கொண்டாடுறாங்க. மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, மொரிஷியஸ், ஐரோப்பிய நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பல நாடுகளில் எங்கெங்கே நம்ம தமிழ் வாழ் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த பொங்கல் கொண்டாடுறாங்க. வணக்கம். பொங்கலை பற்றி இப்போ நான் சொன்னது தெளிவாக உங்களுக்கு வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அதை நான் மறுக்கலை. சில பேர் வந்து என்னென்னா அதை ஒரு சாங்கியமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து சில பேர் வீட்டில் கொண்டாடுறாங்க, அதெல்லாம் நாங்களும் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பொங்கல் கொண்டாட்டம் சொன்னீங்களே அதை பற்றி ஒன்றுமே இல்லையேன்னு அப்படி நீங்கள் சொல்கிறது என் காதில் விளங்குது. இங்கே நாங்கள் சாய் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் உங்களுக்காக நாங்கள் பொங்கலை கொண்டாட போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பொங்கல் கொண்டாடுங்க, வாங்க. பறந்தாச்சு பறந்தாச்சு தை மாசம் பறந்தாச்சு, சந்தோஷம் உல்லாசம் எப்பருமே. பறந்தாச்சு பறந்தாச்சு தை மாசம் பறந்தாச்சு, சந்தோஷம் உல்லாசம் எப்பருமே. பாடா நண்பா ஒன்றாய் சேர்ந்து முகவை கோழி வைத்து கோலா போடு போகி பண்டிகை நாள் அட பழசை எல்லாம் எரிப்போ, மட்டு பொங்கல் அன்று அட மற்றம் வேண்டி திருநாளும் வந்தாச்சு, உறவெல்லாம் சேர்ந்தாச்சு, பழசெல்லாம் மறந்தாச்சு, வழி ஒன்று பிறந்தாச்சு. கை கோர்ப்போம் என்னாலும் கொண்டாரே, இந்நாளில் உண்டாகும் மங்களமே. பிறந்தாச்சு பிறந்தாச்சு தை மாசம் பிறந்தாச்சு, சந்தோஷம் உல்லாசம் எப்போதுமே. துணி உடுத்தி மனசார விளக்கேத்தி கொண்டாடுவோம், நாம கொண்டாடுவோம். பசும்பாலு நெய் மணக்க செங்கரும்பு அச்சு வெல்லாம் சேர்த்து வச்சு நாம பொங்க வைப்போம். ஒளி வீசும் இது நல்ல நாளு, கை கோர்ப்போம் மங்களமே. பிறந்தாச்சு பிறந்தாச்சு தை மாசம் பிறந்தாச்சு, சந்தோஷம் உல்லாசம் எப்போதுமே. பிறந்தாச்சு பிறந்தாச்சு
சாய் பிலம் ப்ரொடக்ஷன்.